வணக்கம் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ கோரமான விபத்து வந்து நடந்த இடம் வந்து தூத்துக்குடியில் வந்து தருவைக்குளம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போகிறதுக்கான படகுகள் வந்து நிறையவே அதை மாதிரி ஒரு படகுல வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு தயாராகிட்டு, அதாவது அந்த தொழில் 15 நாள் 20 நாள் தங்கி மீன் பிடிப்பாங்க, அந்த தொழிலுக்கு தயாராக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த படகுல வந்து சமைச்சிக்கிட்டு இருந்த அதில் வந்து ஏதோ அது தெரியாத தெரியாமல் படகுல வந்து தீப்பட்டுருச்சு. அந்த தீப்பட்டுனது தெரியாமல் வந்து மீனவர்கள்லாம் ரொம்பவே கொஞ்சம் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தீ வந்து மடமடன்னு ஃபைபர் போட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே தீ படர்ந்துருச்சு. அதில் வந்து இந்த ஒரு படகும் ஒரு மீன லாரி கிட்டத்தட்ட 1.5 கோடியிலிருந்து 2 கோடி ரூபா வரையும் ரொம்பவே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இது வந்து எதிர்பாராத விதமாக நடந்த விபத்துன்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து தீயணைப்புத்துறை வீரர்கள்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தீயை அணைச்சாங்க. தீயை அணைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த படகுலேருந்து இன்னொரு படகுக்கு தீ பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனவர்கள்லாம் சேர்ந்து மற்ற படகுலேருந்து ஒரு 2-3 போட்டை வந்து அந்த போட்டை கட்டி இழுத்து ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போனாங்க. அது வந்து ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அதை பார்க்கறதுக்கே ரொம்பவே, அதாவது ராமேஸ்வரம் தூத்துக்குடி இதை மாதிரி ரொம்ப தூரமாக நடந்தாலுமே அவ்வளோ 2 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு நஷ்டம் அப்படின்னுங்கும் போது அது எவ்வளோ பெரிய விபத்து அப்படின்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அவ்வளோ கொடுமையாக இருக்குது, கொடூரமான விபத்து தான் நடந்திருக்கு. அந்த தீ அணைக்கிறதுக்கு பாடுபட்ட தீயணைப்புத்துறை வீரர்களுக்கும் சரி, இந்த தீயை அணைக்கிறதுக்கு மற்ற மீனவர்கள்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்களால் இங்கேருந்து நாங்கள் அங்கே போயிட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின் இருந்தாலும் தீயணைப்பு வீரர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மீனவர்கள் சார்பாக, நாகை மீனவர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனிமேல் இந்த விபத்து எங்கேயுமே நடக்க